செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது உங்கள் ஜெயஸ்ரீ. தமிழக அரசின் கொரோனா நிவாரண நிதி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் தொகுதிக்குட்பட்ட பானாவரம் ஷோலிங்கர் பேரூராட்சி பகுதிகளில் தமிழக அரசு வழங்கிய கொரோனா நிதியை பெற பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் முறையாக வரிசையில் நின்று காத்திருந்து கொரோனா நிதியை பெற்று சென்றனர். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தலைவர் கலைஞரின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி அனைத்து அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியாக ஸ்டாலின் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள நிலையில் கலைஞரின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி வரை காத்திருக்காமல் கொரோனா தடை சட்டத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் பயனடைய வேண்டும் என்ற உயிரி எண்ணத்தில் முதல் தவணையாக இம்மாதம் 15ஆம் தேதி முதல் 2000 ரூபாய் பணம் வழங்கிட தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து நேற்று முதல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்பட்டது. இதனை பெற பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளி கடைபிடித்தும் முறையாக வரிசையில் காத்திருந்து பணத்தை பெற்று சென்றனர். பிவி செய்திகளுக்காக விஜய் பாஸ்கர்.